பொதுவாக ஸ்கூல்ல எல்லாம் ஒரு ஆசிரியர் ஒரே ஒரு நாள் விடுமுறை ஆனால் போதும், அந்த மாணவர்களுடைய சந்தோஷம் தாங்க முடியாது. அதே டிரான்ஸ்ஃபர் ஆனால் பசங்க கேக்கை வெட்டி கொண்டாடுவாங்க. ஆனால் திருவள்ளுவர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே இருக்கிற அரசு உயர்நிலை பள்ளியில் பகவான் என்ற ஆசிரியர் கல்வித்துறை இடமாற்றம் செஞ்சுருக்காங்க. அது கேள்விப்பட்ட மாணவர்கள் ஒரு பாச போராட்டத்தை நடத்தி அசத்திருக்காங்க. அது என்ன என்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜாய் சென்ட்ரல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி லேட்டஸ்ட் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஆசிரியர் மீது மாணவர்களுக்கு தனி மரியாதை இருந்ததெல்லாம் ஒரு காலம். ஆனால் இப்போ இருக்க நிலைமையில் ஆசிரியர் மாணவர்கள் உறவு ஏதோ கடமைக்காகவே இருக்குது. ஆனால் இந்த காலத்திலும் மாணவர்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு திருவள்ளுவர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே வெளியக்கரம் அரசு உயர்நிலை பள்ளியில் இவர் ஆங்கில ஆசிரியராக 5 ஆண்டு பணியாற்றி வந்தார். இவரது அயராது முயற்சியால் இந்த பள்ளி ஆங்கிலத்தில் 100% தேர்ச்சி பெற்றது. மாணவர்களிடம் பாடத்தை தாண்டி அக்கறை காட்டியதால் பகவானை மாணவ மாணவிகளுக்கு மிகவும் பிடித்து விட்டது. இந்த சூழ்நிலையில் பகவான் திருத்தணி அடுத்து அருங்குளத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கு பணியிடம் மாறுதல் செய்யப்பட்டார். இதனை அறிந்த மாணவ மாணவிகள் அவர் வேறு பள்ளிக்கு செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கதறி அழுதாங்க. பள்ளிக்கு வந்து பணிவிடுப்பு கடிதம் வாங்கிய பகவானை வெளியே செல்ல விடாமல் அவர்கள் அரங்கேற்றிய பாச போராட்டம் அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்தது. ஆசிரியரை கட்டி அணைத்தபடி மாணவ மாணவிகள் கதறி அழுதனர். பகவானும் மாணவர்களை பிரிய மனமில்லாமல் கண்ணீர் வடித்தார். இதனை அடுத்து ஆசிரியர் பகவான் இந்த பள்ளியில் 10 நாட்கள் மட்டும் பணி செய்ய கல்வித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. மாணவர்கள் ஆசிரியர் இடையிலான இந்த பாச போராட்டத்தை சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி உள்ளது. இது குறித்து ஆசிரியர் பகவான் கூறுகையில், மாணவர்களின் செயல் ஆச்சரியமாகவே இருக்குது. நான் எனது பணியை தான் செய்தேன். எந்த மாணவர்களையும் திட்டியதே கிடையாது. ஒரு நண்பனாக இருந்து பாடம் நடத்தினேன். அதுக்கு பிரதிபலனாக மாணவர்கள் இப்படி ஒரு அன்பை காட்டுவார்கள் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. எனக்காக மாணவர்கள் அழுதது எனது வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இந்த பள்ளியில் உள்ள மாணவர்கள் அனைவரும் வறுமையில் உள்ளவர்கள். மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியராக பணியாற்றுவது மிக மகிழ்ச்சியாக இருக்குது. இவர்களை விட்டு செல்ல எனக்கு விருப்பமில்லை. இருப்பினும் அரசு உத்தரவை ஏற்றுதான் ஆக வேண்டும். எனக்கு நண்பர்களும் தமிழகத்தில் உள்ள சில அதிகாரிகளும் வாழ்த்து தெரிவித்தனர். பொறுப்பும் கடமையும் அதிகரித்துள்ளது. இன்றைய சூழலில் கிராமப்புற மாணவர்களுக்கு ஆங்கிலம் 8 கனியாக உள்ளது. என்னால் முடிந்த அளவுக்கு சிறந்த கல்வியை மாணவர்களுக்கு அளிப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார். எல்லா அரசு பள்ளிகளிலேயும் இந்த மாதிரி எல்லா ஆசிரியர்களும் மாணவர்கள்கிட்ட அன்போடு நடந்துக்கிட்டால் எவ்வளவு நல்லா இருக்கும். இப்படி நடந்துக்கலன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பாடத்தையாவது ஒழுங்காக நடத்தினாலே போதுமானது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாய் சென்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.